ஹாய், ரொம்ப காலமாக ஜிம்மில் ஒரு பொய் சொல்லிக்கிற ஒரு மூட நம்பிக்கை சொல்லுவாங்க, ஒரு வதந்தின்னு கூட அதை வச்சுக்கலாம். கார்டியோ ஒர்க் அவுட் பண்ணி தான் வெயிட் லாஸ் பண்ணணும், கார்டியோ ஒர்க் அவுட் பண்ணால் தான் வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இது உண்மையாக இல்லையான்னு நம்ம பார்க்க போகிறோம். கார்டியோ ஒர்க் அவுட் அப்படின்னு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கிற ரத்தநாள மண்டலத்தை உற்சாகப்படுத்தி உறுதிப்படுத்துகிற எக்ஸசைஸ் எல்லாமே கார்டியோ ஒர்க் அவுட்னு சொல்லுவாங்க. ரன்னிங்கு, ஸ்கிப்பிங்கு எல்லாமே கார்டியோ ஒர்க் அவுட்டில் வரும். இந்த கார்டியோ ஒர்க் அவுட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதய துடிப்பை ரொம்ப சமச்சீராக வேகமாக அதிகரித்து ரத்த குழாயில் இருக்கிற ரத்த ஓட்டத்தை பற்றி இருக்கிறீங்கன்னா அதனோட வேகத்தை அதிகரிக்கும். ஸோ நம்ம உடம்புல இருக்க எல்லா ரத்த குழாயிலையும் ரத்த ஓட்டம் ரொம்ப சமச்சீராக அதிகரித்து அந்த குழாய்க்குள்ளே இருக்கிற கொலஸ்ட்ரால் அப்படின்ற கொழுப்பை வந்துட்டு கரைக்கும். இப்போ கொலஸ்ட்ராலையும் கரைக்கும், ப்ளஸ் என்னென்னா அன்வான்டட் வாட்டர், நம்ம உடம்புல இருக்க அன்வான்டட் வாட்டரும் வெளியே வரும் ஸ்ரெட்டிங்காக. ஸோ நமக்கு கார்டியோ ஒர்க் அவுட் இருந்துட்டு கொலஸ்ட்ராலையும் குறைக்குது, அன்வான்டட் வாட்டரை வெளியே வருது. இந்த கார்டியோ ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்றது உண்மையாலேன்னு பார்ப்போம். வெயிட் லாஸ் ஆக்சுவலாக அது வந்து அந்தளவுக்கு ப்ராப்பரானதை விட ஃபேட் லாஸ்ன்றது கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம ஃபேட்டை குறைச்சாதான் வெயிட்டை குறைக்க முடியும். இந்த கொழுப்பில் தமிழில் கொழுப்புன்றோம், இங்கிலீஷில் ரெண்டு வேரியேஷனாக சொல்லுவாங்க, ஃபேட்டு கொலஸ்ட்ரால். ரத்த குழாயில் இருக்கிறது கொலஸ்ட்ரால், மசில்ஸில் இருக்கிறது ஃபேட். மசில்ஸில் உடல் உள்ளுறுப்புகள் பார்த்திங்கன்னா அதை சுற்றி இருக்கிறதுலாம் கொழுப்பை வந்துட்டு ஃபேட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் குறைச்சா தான் நம்ம வெயிட் லாஸ் பண்ண முடியும். இந்த வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ஒர்க் அவுட், வெயிட் ட்ரைனிங்கு, ஃப்ளோர் எக்ஸசைஸ், இந்த மாதிரி மசில் ரிலேட்டடாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணி அதை குறைக்கிறப்ப ஃபேட் லாஸ் ஆகும். இந்த கார்டியோ ஒர்க் அவுட் அதிகமாக பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, நம்ம கொலஸ்ட்ரால் இருந்து ஃபஸ்ட்டு எனர்ஜி சோர்ஸ் இருக்கும், அது இல்லாத பட்சத்தில், அது கொஞ்ச நாள் கழிச்சு இல்லாத பட்சத்தில் மசில் ஃபேட்லேருந்து எடுக்காமல் மசிலிருந்து உங்களுக்கு எனர்ஜி சோர்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிடும். மசிலில் இருக்க ப்ரோட்டீன் சிந்தசைஸ் இருக்குதுங்களா, அதுலேருந்து எனர்ஜி சோர்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ மசில் டேமேஜ் ஆகி ஒரு அன்ஷேப்பாக நீங்கள் குறைஞ்சிருப்பீங்க, அன்ஷேப்பாக குறைஞ்சி மசில் தொலைத்தொலன்னு ஆகி அது ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கும். அங்கே நீங்கள் குறைச்சது 10 வருஷம் 15 வருஷம் நாங்கள் நான் ரன் பண்ணி நல்லா ஃபிட்டாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்கள நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க லோயர் பாடி மட்டும் டைஸ் காஃப்ஸ் மசில்ஸ் மட்டும் நல்லா ஃபார்ம் ஆகி ஒரு நல்ல பார்க்க நல்லாயிருக்கும் டக்கின் பண்ணியிருக்கிறப்ப. ஆனால் அப்பர் பாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஆக்வர்டாக தொலைத்தொலன்னு இருக்கும். இதுதான் நம்ம கார்டியோட ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராபேக். ஏன் அப்படின்னா கார்டியோ மட்டும் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்தனும் இருக்காது. ஸோ கார்டியோ ஒர்க் அவுட் பண்ணணும். எப்போ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நீங்கள் ஜிம்முக்குள்ளே போகிறீங்களா, ஒரு 10 நிமிஷம் சும்மா மைல்டு கார்டியோ மட்டும் பண்ணுங்கள். அது வந்துட்டு ஒரு வார்ம் அப் மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். அது கார்டியோ முடிச்சதுக்கப்புறம் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெச்சஸ் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வெயிட் ட்ரைனிங்காக, கிராஸ்ஃபிட்டாக, ஃப்ளோர் எக்ஸசைஸ், ஏரோபிக்ஸு, ஜும்பா, இவரிய இந்த மாதிரி மசில் ரிலேட்டடான ஒர்க் அவுட்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு கடைசியாக முடித்ததுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் கார்டியோ பண்ணுறது, நீங்கள் 1 ஹவர் பண்ணுறதை விட, 1 ஹவர் கார்டியோ பண்ணுறதை விட ரொம்ப உங்களுக்கு பர்பஸ் அதிகமாக இருக்கும், பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கும். ஏன் இது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு வெயிட் ட்ரைனிங் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற வீடியோவை அடுத்ததில் சொல்கிறேன்.